ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிமாஸ் கிளாஸஸ். மல்டிபிள் இன்டகிரல்ல டபுள் இன்டகிரேஷன்ல ஒரு ரீஜனை கொடுத்திருந்தா அந்த ரீஜனை எப்படி ஸ்கெச் பண்றதுன்றத இங்க ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். இதான் கொடுத்திருக்க க்வெஸ்டின். ஸ்கெச் தி ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் இன் இன்டகிரல் 0 to 1, இன்டகிரல் எக்ஸ் டு ஒன், f of x, y, dy, dx. இதை நமக்கு கொடுத்துருக்கிற question. இப்போ இங்க நமக்கு தெரியுது இது வந்து டபுள் இன்டகிரேஷன்ஸ்ல இருக்கு. டபுள் இன்டகிரேஷன்ஸ்ல வேரியபிள் லிமிட்ஸ்ல இருக்கு. அப்போ இத லிமிட்ஸ் எழுதும் பொழுது எப்படி எழுதணும்னா, இங்க எக்ஸ்ல லிமிட் இருந்தா ஒய்ய பொறுத்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இது ஒய்க்கான லிமிட். அப்ப இங்க இந்த கணக்கை பொறுத்த வரையும் என்ன வரும், y is equal to x and y is equal to 1. இப்போ அப்ப இது எதோட லிமிட்ஸ் ஆயிடுது, x ஓட லிமிட்ஸ். so x is equal to 0 and x is equal to 1. so அப்ப இந்த ஏரியா பவுண்டடா இருக்கிற ரீஜனை நம்ம வந்து காட்ட சொல்லி கேட்டிருக்காங்க, அதை ஸ்கெட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி போடுறதுன்றத பார்ப்போம். so graph, முதல்ல நான் எந்த லைனை வரையறேன்னா y is equal to X. நமக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை டிரா பண்ணணும்னா மினிமம் 2 பேர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து தேவை. அப்படின்னா இப்போ இந்த லைனுக்கு நான் Y X-னு எடுத்துக்கிறேன். X-க்கு 0 போட்டா Y ஓட வேல்யூவும் 0. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 0,0 இப்படி வரும். X-க்கு 1 கொடுத்தா Y ஓட வேல்யூவும் 1, ஏன்னா Y is equal to X-னு இந்த பாயிண்ட் வரும். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ற மாதிரி லைன். ஸோ இதான் என்ன லைன், y is equal to x. இந்த லைன் தான் y is equal to x. ஸோ இந்த லைனை வரைஞ்சிட்டோம், y is equal to x. அடுத்தது y is equal to 1. இப்போ இந்த பாயிண்ட் yயோட வேல்யூ 1. இந்த த்ரூட் திஸ் லைன் yயோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 இருக்கும். சிமிலர்லி x is equal to 0. x is equal to 0ன்றது y axis. ஸோ y axisல x ஓட வேல்யூ 0. அதுக்கு அடுத்தது x is equal to 1. ஸோ இந்த 1 இங்க இருக்கு x வேல்யூல, த்ரூட் திஸ் லைன் x ஓட வேல்யூ 1 வரும். ஸோ இப்போ இது எல்லாம் பவுண்டடா இருக்கிற ரீஜனை நம்ம வந்து இங்க ஷேட் பண்ணி காட்டணும். இங்க பார்த்தோம்னா நமக்கு பவுண்டடா இருக்கிற ரீஜன் பார்த்தீங்கன்னா ரெண்டா காட்டுது. அந்த எல்லோ கலர் எல்லாம் பவுண்டடா இருக்கிற ரீஜன் கண்டுபிடிக்கணும். எல்லோ கலர் எல்லாம் பவுண்டடா இருக்கிற ரீஜன் நம்ம நார்மலா போடும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிடும் எதுன்றது, ஏன்னா நம்ம இப்ப சொல்லிட்டோம். நார்மலா போடும் பொழுது நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, இது ரீஜனா இல்ல இது ரீஜனா, ஏன்னா பவுண்டட் ரீஜன்னா பவுண்டடா இருக்கும். இப்ப இது ரீஜனா நான் எடுத்துக்கிட்டேன்னா என்ன பண்ணி செக் பண்ணணும்னா, லிமிட்ஸ நான் இங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த லிமிட்ஸ் வந்ததுன்னா அந்த ரீஜன் தான் பவுண்டடா இருக்கிற ரீஜனா நம்ம எடுத்துக்கணும். அதே ரீஜனா வரணும்னா இங்க முதல்ல y பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். எந்த வேரியபிளை பொறுத்து நம்ம முதல்ல இன்டகிரேட் பண்றோமோ அந்த ஆக்சிஸ்க்கு பேரலா ஸ்டிப் எடுத்து செக் பண்ணணும். அப்படின்னா ஒருவேளை நான் இதை ரீஜனா எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நான் ஸ்டிப்பை இப்படி எடுத்தேன்னா இப்படி வருது ஸ்டிப். இந்த ஸ்டிப்ல ஒய்யோட லோயர் லிமிட் பாத்தீங்கன்னா 0. ஆனா எனக்கு என்ன வரணும்னா ஒய்யோட லோயர் லிமிட் எக்ஸ்ன்னு வரணும். அப்போ நான் இப்படி எடுத்த ரீஜன் முதல்ல தப்பு. ஸோ அப்போ இது கிடையாது. அப்போ அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இதில் அதே மாதிரி நம்ம எடுத்து செக் பண்ணுவோம். ஸ்டிப்போட லோயர் லிமிட், ஸ்டிப்போட லோயர் லிமிட்ல பார்த்தீங்கன்னா y is equal to x, y is equal to x இருக்கு. அப்பர் லிமிட் y is equal to 1. ஸோ y is equal to 1 இருக்கு. x லோயர் இந்த ஸ்டிப் இப்படியே மூவ் பண்ணிட்டு வந்ததுன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 0, இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஸோ இதுதான் கரெக்டான ரீஜன். நமக்கு கொடுத்திருக்கிற கருவோட பவுண்டரி உட்பட்டு இருக்கிற ரீஜன் இதுதான். ஸோ அப்போ இதுதான் ரீஜன், இதுதான் ஷேட் பண்ணி காமிச்சாச்சு. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கான்செப்ட்னா, கொடுத்திருக்கிற கருவுக்கு ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத இங்கே பார்த்துருக்கோம். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.